சூரத்தில் இருந்து கொல்கத்தாவுக்கு 172 பயணிகளுடன் சென்ற விமானம் அவசரமாக போபாலில் தரையிறக்கப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விமானம் பத்திரமாக தரையிறங்கியதாகவும் எந்த பயணிக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் போபால் விமான நிலைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். மேலும் பயணிகளுக்கு மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் ஹரியானா மாநில விவசாயிகள் மற்றும் மத்திய அரசு இடையே இதுவரை 9 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்று எந்த உடன்பாடும் எட்டப்படாத நிலையில் மத்திய அரசு கொண்டு வந்த புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக குடியரசு தினத்தன்று டிராக்டர் பேரணியை மிக பிரம்மாண்டமாக நடத்த விவசாய சங்கங்களில் ஒரு பிரிவினர் திட்டமிட்டுள்ளனர். இதற்காக பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் இருந்து டிராக்டர்களில் விவசாயிகள் இன்று டெல்லி நோக்கி புறப்பட்டுள்ளனர். தடுப்பூசி திட்டம் துவங்கப்பட்ட முதல் நாளான நேற்று டெல்லியில் 4000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 51 பேருக்கு லேசான பக்க விளைவுகள் ஏற்பட்டதாகவும் அவர்கள் சிறிது நேர கண்காணிப்பிற்கு பிறகு வீடு திரும்பியதாகவும் டெல்லி அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் காவலாளியாக பணியாற்றிய நபருக்கும் இன்று கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. ஆனால் தடுப்பூசி செலுத்தப்பட்ட சில மணி நேரங்களில் அந்த நபருக்கு அலர்ஜி ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் இருந்து வருகிறார். காவலாளியின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜூன் 11 முதல் 14 வரை நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்குமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரிட்டன் அரசு அழைப்பு விடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா மற்றும் தென்கொரியா நாடுகளில் உள்ள தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்துவது, பருவநிலை மாற்றத்தை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும். பஞ்சாப் ஹரியானா மாநில விவசாயிகளின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் ஜனவரி 19 பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் இந்த சட்டங்களை இயற்றும் முன்பு விவசாயிகளிடமோ விவசாயத்துறை சார்ந்தவர்களிடமோ அரசு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை எனவும் இந்த சட்டங்களை திரும்ப பெற்று விவசாயிகளுக்கு ஆதரவாக புதிய சட்டத்தை கொண்டு வருவதுதான் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர ஒரே தீர்வு எனவும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் கர்நாடகாவிற்கு என்ன செய்தது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார். 13வது நிதி ஆணையத்தின் கீழ் கர்நாடகாவிற்கு வெறும் 88,583 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியதாகவும் 14வது நிதி ஆணையத்தின் கீழ் பாஜக அரசு 219,506 கோடி ரூபாய் ஒதுக்கி உள்ளதாகவும் கூறினார். இந்தியா முழுவதும் சராசரியாக 173% ஒதுக்கிய காங்கிரசின் 13வது நிதி ஆணையத்தை விட அதிகமாக நிதி ஒதுக்கிய பாஜக அரசின் 14வது நிதி ஆணையம் தமிழகத்திற்கு 121% மட்டுமே ஒதுக்கியதாக தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 2018 தெரிவித்திருந்தார். நாட்டின் பல பகுதிகளில் இருந்து குஜராத் மாநிலத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை உள்ள கெவாடியாவுக்கு 8 ரயில்கள் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி 2006-2014 வரை கோப்புகளில் மட்டுமே இருந்த பிரத்யேக சரக்கு ரயில் வழி திட்டம் இன்னும் சில மாதங்களில் 1100 கிலோமீட்டர் தூரம் வரை முடிவடைய உள்ளதாக தெரிவித்தார். முன்பெல்லாம் ஏற்கனவே இருந்த ரயில்வே கட்டமைப்புகளில் மட்டும் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் புதிய சிந்தனை மற்றும் புதிய தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்தப்படவில்லை என குற்றம் சாட்டினார். அப்படிப்பட்ட அணுகுமுறையை முற்றிலுமாக மாற்றி கெவாடியா ரயில் திட்டத்தை குறித்த காலத்திற்குள் முடிக்க பன்முக கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவித்தார். பத்தாண்டுகளில் 100 ஆண்டு சாதனைகள்.